Hi guys, all are heartily welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஹெல்தியான weight loss recipe தாங்க பார்க்க போறோம். ராகி போரேஜ், ராகி கஞ்சி தான் நம்ம இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுவும் ஒரு 10 நிமிஷம் தாங்க நமக்கு டைம் எடுக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு ஹெல்தியான weight loss recipe னு நம்ம இத சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பவுல் எடுத்துக்கலாம். ராகி மாவு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு 4 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நான் இன்னைக்கு ரெண்டு பேருக்கு செய்யறதுனால 4 டேபிள் ஸ்பூன் போடுறேன். ஒருத்தருக்குனா நீங்க ரெண்டு போட்டுக்கோங்க. இந்த ராகி மாவுல அரை டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சு எடுத்துக்க போறோம். இந்த process எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ராகி மாவை டைரக்டா போடும்போது அங்கங்க லம்ஸ் ஃபார்ம் ஆகும், கட்டி கட்டி ஆயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இது மாதிரி தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கிட்டு விட்டோன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி லம்ஸ் ஃபார்ம் ஆகாது. இப்போ போரேஜ் பண்ணுறதுக்கு தண்ணி வந்து பாயில் பண்ண போகிறோம். அளவு தண்ணி தான் எடுக்கணும். அளவு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ராகி மாவு. ஸோ அதுக்கு 3 டம்ளர் தண்ணி வேணும். அரை டம்ளர் நான் ஏற்கனவே மாவை மிக்சிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன் கரைக்கிறதுக்கு. ஸோ இப்போ 3 கிளாஸ் தண்ணி நம்ம விட்டால் போதும். வாட்டர் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க ராகி மாவை சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ராகி மாவை அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நான் ஒரு 2 இயர்ஸாக வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருந்துகிட்ருக்கேங்க. ஸோ எனக்கு எது ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட், அதுவும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த ராகி கஞ்சிக்கு தான் கொடுப்பேன். ராகி மாவு நல்லா வெந்து வரும்போது கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் திக்னஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ராகி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக திக்னஸ் ஆகிட்டுருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த பதம் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் இறக்கிடுறேன். கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு இதை நம்ம குடிக்க வேண்டியதுதான். நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சுங்க. Thank you so much for watching this video.